श्रीमान् वेङ्कटनाथार्य कलिताकिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि अस्तु स्तोत्रपराये नमः इपर्यन्तं எட்டு அடிகள் நான் எடுத்தோம். இப்போ உபசம்ஹார தரிசனாதிகரணத்துல சககாரி காரணம் இல்லைன்னாக்கா எப்படி பண்ண முடியும்? எந்திரமான் சிருஷ்டி காலத்துல அவன் ஒண்டிதான் வந்தான். அப்போ உபகாரமே இல்லையே, கரணம் சககாரி இல்ல, உபகரணங்களே இல்லையே, எப்படி அவன் சிருஷ்டிப்பான் அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு அதுக்கு சமாதானமாக வந்து தயிர் பால் வந்து தயிரா மாறுறது, சிலந்திக்கிட்டேந்து இது உண்டாகிறது நூலு, இந்த மாதிரி உதாரணங்கள்லாம் காமிச்சு இதனால பெருமாள் சத்து சங்கல்பன் அவன் தன்னுடைய சரீரங்களை தன் சங்கல்பத்தினாலேயே தன் சரீரமாக்கக்கூடிய பிரபஞ்சத்தை சிருஷ்டி சொல்றான், எல்லாம் பண்ணிடலாம். இதுல வந்து அவனுக்கு சங்கல்பமே போரும், தனியா சககாரம்ன்றது ஒண்ணு வேண்டியது இல்லை அப்படின்னு அங்க சாதிச்சு முடிச்சார். அதன் பிறகு இப்போ எனந்து சககாரி காரணத்தை பத்தி பேசுறேன். இந்த உபாதான காரணம்னே ஒன்று கிடையாது, பிரம்ம உபாதான காரணமா ஆக முடியாது. நம்ம சித்தாந்தத்துல எப்படி சொல்றோமோ அதை வச்சு நம்ம ஆக்ஷேபிக்கிறார். இதை வந்து இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானத்துல குமார வரதேசிகன் ஹரிசங்கர் இவாள்லாம் என்ன பண்ணிட்டாருனாக்கா, அத்வைதிகள் பாஸ்கர வேதாந்திகள் யாதவ பிரகாசர் இவா மூணு பேரும் நம்மளை பார்த்து ஆக்ஷேபிக்கிற மாதிரியும் அதுக்கு சமாதானம் சொல்ற மாதிரியும் வியாக்கியானம் பண்றா. உத்தமூர் சுவாமியோ எல்லாரையுமே சேர்த்துட்டார், தார்க்கிகன் சாங்கியன் பௌத்தன் அது மாதிரி அத்வைதிகள் எல்லாருமே, அவ எல்லாருமே நம்மளை பார்த்து கேள்வி கேட்கிற மாதிரியும் அதுக்கு நாம சமாதானம் சொல்ற மாதிரியும் புத்தகத்தை வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அதாவது இப்ப என்ன இது அவ ஆட்சேபம் என்ன பண்றான்னாக்கா, இந்த பிரபஞ்சமானது பிரம்மன்தான் பிரபஞ்சமா மாறுறது, பிரம்மம் பிரபஞ்சமா மாறுறதுன்னு அவன் சொன்னோம். அவ என்ன கேட்கிறா, எப்படி மாறுறது பிரம்மம்? அதாவது இப்ப ஒரு வஸ்து இருக்கு லோகத்துல, லோகத்துல ஒரு வஸ்து இருக்கு கடம், இந்த கடமானது பிரம்மமானது கடமா மாறிடுச்சுன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அப்போ அது உள்ள போயிடுச்சுன்னு அர்த்தம் பரமாத்மா. அப்போ பூர்ணமா அந்த கடத்து உள்ள பிரம்மம் போயிடுச்சுன்னாக்கா வேற ஒரு கடத்துக்கு வேற ஒரு கடத்துக்கு உள்ள போகவே முடியாது, ஏன்னா முழுக்க முழுக்க பெருமாள் அந்த கடத்து உள்ள போயிடுறான். பகவான் அந்த கடத்து உள்ள முழுக்க முழுக்க போயிட்டாக்கா அப்ப பூர்த்தியா அங்க போயாச்சு, மீதி ஒண்ணுமே இல்லையே, மீதி ஒண்ணுமே இல்லையே. ஒரு கடம் அந்த கடத்து உள்ள எம்பெருமான் உள்ள போகுதுண்டு சிருஷ்டிச்சுட்டு அப்படின்னாக்கா அந்த கடத்தோடைய எம்பெருமானுக்கு சுரூபமே சமஸ்தமாயிடுச்சு, முடிஞ்சு போயிடுச்சாரு. இன்னொரு இடத்துல எப்படி வர முடியும்? இன்னொரு இடத்துல வரவே முடியாது. ஏன்னா அது நிறவயம், நிறவயமான பிரம்மமானது வந்து இந்த பிரபஞ்சமா மாறுறதுன்னு நீங்க சொல்லணும். இப்ப பிரம்மம் பிரபஞ்சமா மாறிடுச்சுன்னாக்கா இப்ப பிரபஞ்சமே பிரம்மமா மாறிடுச்சு. அப்போ நீதி நிச்சயம் அப்ராகிருத மண்டலங்கள் இருக்கு, அங்கெல்லாம் என்ன கதி? அப்ப பிரம்ம இல்லைன்னு அர்த்தமா? பெருமாள் தான் இங்க உள்ள பூந்துட்டேரு, இங்க உள்ள பூந்துடவே பெருமாள் வந்து என்ன பண்ற இருப்போ, அங்கேருந்து இங்க வந்துட்டேருனாக்கா வேற எந்த இடத்துலையும் பெருமாள் இல்லைன்னு ஆயிடும். அப்போ மோட்சத்தை அனுபவிக்க வேண்டிய பெருமாள் யார்? இப்ப இந்த பிரபஞ்சமா பெருமாள் மாறிட்டார், இங்கேருந்து நாம அங்க போறோமோ இல்லையோ? முக்தன் இங்கேருந்து போறான், எத்தனை முக்தால் போயிருக்கா, எவ்வளவு நிச்சயசூர்கள் இருக்கா, அசங்கேயமான நிச்சயசூரிகள், அசங்கேயமான இந்த முக்தாள், அதாவது எண்ணிக்கையற்ற எல்லையற்ற முக்தாள் இருக்கா, எல்லையற்ற நிச்சயாள் இருக்கா இல்லையோ? பெருமாள் இந்த பிரபஞ்சமா மாறிட்டு இல்லையோ? அங்க பெருமாளே இல்ல. அப்ப பெருமாளை சோசுவான் காமான் சக பிரம்மனான்றவன் அங்க எப்படி அனுபவிப்பா? பெருமாளே அங்க இல்லையே, எப்படி அனுபவிப்பா? எப்படி நிற்கும்? ஒரு வஸ்துவா மாறிட்டுனாக்கா இன்னொரு வஸ்துவா மாற முடியாது. இது எத்தனை அண்டங்கள், எவ்வளவு பிரபஞ்சங்கள், அதுல இந்த பிரபஞ்சம் உண்டிதானா? ஒரு பிரபஞ்சமா பெருமாள் மாறினேருனாக்கா மீதி பிரபஞ்சங்கள்னா என்னாச்சு? அதனால இந்த இடத்துல எதுவுமே சரியா இல்லையே. அல்லது
அம்சம் எம்பெருமானுடைய அம்சமே ஒரு அம்சமானது ஒரு அம்சமானது இந்த பிரபஞ்சமா மாறுச்சு மீதி எல்லாம் மாறல அப்படின்னு சொல்ல போறியா அப்படி சொன்னா என்ன ஆகும்னாக்க பிரம்மமோ நிஷ்கலம் நிஷ்கிரியம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம் அப்படிங்கிறது நிஷ்கலம் அதாவது களம் களம்னாக்க அவயவம்னு அர்த்தம் களையினா இது அவயவமற்றது நிஷ்கிரியம் கிரியைகள் அற்றது நிஷ்கலம் சாந்தம் எப்பொழுதும் சாந்தத்தோட கூறினது நிரவத்தியம் தோஷமற்றது நிரஞ்சனம் அதில் எதுவுமே ஒட்டாது இப்படி பிரம்மத்தை பத்தி நிறவயம் தான் அது சாவயமே இல்லை அப்படின்னு எத்தனையோ இடத்துல சொல்றேன் உபனிடத்துல எத்தனை வாக்கியங்கள் இருக்கு இப்படி நிறவயமா பிரம்மத்தை சொல்றேச்ச அந்த பிரம்மத்திலிருந்து ஒரு அம்சம் பிரபஞ்சமா மாறிச்சு அப்படின்னு சொன்னாக்க அப்போ நிறவயத்தை சொல்றதோடைய சுடிகள் அதுகளுக்கு விரோதம் வந்துருமே அதனால நீ என்ன சமாதானம் சொல்லுவே அதனால பிரம்மம் தான் உபாதான காரணம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் ஏன்னா இவர் தார்க்கிகன் அதே கேள்வி கேட்கிறான் தார்க்கியம் கேட்கறது பரமாணு காரணவாதி அல்லவா அதனால அவாபக்ஷத்துல அப்படி கேள்வி வருது அதே சாங்கியனோட பிரதான காரணவாதி அவன் இதே கேள்வியை நம்மளை பார்த்து கேட்கிறான் இதாவது அச்சேதனமான பிரகிருதி அந்த பிரகிருதியானது வந்து மாறுறதுன்னு நாங்கள் சொல்லிடுவோம் அப்படியே அச்சேதனம் பரிணமிக்கிறது உலக மறுத்து அது கடமா மாறிடுச்சு இந்த அச்சேதனமான பிரகிருதியானது பிரபஞ்சமா பரிணமிச்சுடுத்து அதனால எங்க சித்தாந்தம் சரியா போயிடும் பரமாணு ரெண்டு பரமாணு சேர்ந்தது என்ன ஜீவனுக்கு உண்டாகிறது அந்த ரெண்டு நாளா சேர்ந்ததுன்னாக்க திரணகம் இப்படி மாறிண்டே அது ரெட்ட ரெட்ட ரெட்டியா போயிட்டே இருந்ததுன்னாக்க பெரிய மகப்பரிமாணம் உண்டாகிடுது அதனால எங்களுக்குள்ள அந்த விரோதம் வராதே உங்களுக்குள்ள எப்படி வரும் பிரம்மகாரணவாதத்துல இது வரவே வராதே பரஸ்பர விரோதம் தானே வரும் அதனால நீங்க வந்து எப்படி சொல்றீங்க பிரம்மகா பிரம்மம் உபாதான காரணம் சொல்லிட்டீங்க சொல்லி சொல்லிடுச்சோ ஏகமேவ அத்வதீயம் சதைவ சௌமியத பக்கிற ஆசீத் இதெல்லாம் வச்சுட்டு நீங்க சொல்லிட்டீங்கோ உபாதான காரணம் பிரம்மன் சொல்றீங்கோ அது உபாதான காரணமா இருக்கிற பட்சத்துல எப்படி உற்பத்தி ஆச்சு லோகத்துல வந்து அதுக்கு கடத்துக்கும் கடத்துக்கும் இப்ப மிருத்துக்கும் நம்ம சொல்லிட்டு போயிடுவோம் ஏன்னாக்கா மிருத்து சாவயவம் கடமும் சாவயவம் அவயவத்தோடு கூடினது அதனால இவ்வளவு மண் எடுத்துட்டோம் கடம் பண்ணிடும் இவ்வளவு மண் எடுத்துட்டோம் மடக்கு பண்ணிடும் சராவம் அகல் பண்ணிடும் கபாலம் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் ஆனா இந்த நிறவயவமான பிரம்மம் இருக்கே அதுல இருந்து எப்படி உண்டாகும் ஏன்னா பிரம்மம் வந்து நிறவயோ உண்டாயிருக்கு நீ சொல்லணும் நீ சொன்னா என்ன ஆகும் பிரம்மமானது இந்த பிரபஞ்சமா மாறிடுச்சுன்னு சொன்னாக்க பிரம்மத்துல மீதி பாகமே இருக்காது எல்லாமே பிரபஞ்சமா மாறிடுச்சு எல்லாம் பிரபஞ்சமா மாறிடுச்சு அப்ப அப்படின்னா ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம் பிரம்மான் மீதி இல்லவே இல்லை அந்த வழியிலேயே பாருங்க இப்ப நம்ம என்ன சொல்லுவோம் அதுக்கு நாங்க எப்படி அப்படி சொல்லலையே சிதஜித் திசித்தம் பிரம்ம சூக்ம சிதஜித் திசித்தம் பிரம்ம காரணம் சூழகம் பிரம்ம காரியம் அப்படிதான் நாங்க சொன்னோம் சூக்மம் அப்படின்னு சொன்னதுனால எம்பெருமான் சூக்மமா இருக்கக்கூடிய பிரகிருதி என்ன அச்சேதனம் என்ன சேதனம் என்ன அது உள்ள அந்தரியாமியா இருக்கான் இப்போ சூழமா சங்கல்பத்தினால மாறிட்டான் ஆனா விசேகன அம்சத்துலதான் மாறுபாடு அதாவது சூக்மமா இருந்த அச்சேதனம் பிரகிருதி பிரம்மாண்டமா பிரபஞ்சமா மாறிடுச்சு அந்த ஆத்மா வந்து சூக்மமா இருந்தான் அதாவது கரணகலைபரெல்லாம் இல்லை இந்திரியங்கள் இல்லை உடம்பு இல்லை அவைகள் எல்லாம் இப்ப சேர்ந்து அவன் வந்து இப்போ மனுஷ ரூபமா எடுத்துட்டு இருக்கான் தேவத ரூபமா எடுத்துட்டு இருக்கான் மிருக ரூபமா எடுத்துட்டு இருக்கான் தேவன் பிரியன் மனுஷியர் தாவராத்மனா
அப்படின்னு சொல்ற பாஷகர் அடிக்கடி தேவதையா இருப்பான், பெரியக்கா இருப்பான், மனுஷனா இருப்பான், அல்லது ஸ்தாவரமா இருப்பான். இந்த மாதிரிலாம் இந்த பிரபஞ்சமானது இந்த மாதிரி மாறுறது. அதுல வந்து அஜேதனத்துக்கு சுரூப பரிணாமம், ஜீவனுக்கு சுபாவ பரிணாமம், பரமாத்மாவுக்கு எந்த விகாரமும் கிடையாது சொல்லிட்டுமே, அதுக்கு மேல நீ எப்படி பதில் சொல்லலாம்? ஆனா கேள்வியே வராது அப்படின்னு நான் கேட்பேன் அவளை பார்த்து. அதுக்கு அவன் என்ன பதில் சொல்லணும்? அவன் சொல்றான், இதையே நாங்க ஆட்சேபிக்கிறோம். இப்ப அந்தர்யாமிதான் அவன், பரமாத்மா அந்தர்யாமின்னு எனக்கு உள்ள பூந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். எனக்கு உள்ள பூந்துட்டு இருக்கான் அந்தர்யாமி. இப்ப என் உள்ள பூந்துட்டான்னாக்க என் உள்ளே முழுக்க பூந்துட்டானோ இல்லையோ? அப்போ வெள்ள யார் இருக்கா? இன்னொரு ஜீவன் கிட்ட எப்படி அவனால போக முடியும்? என் உள்ள அந்தராத்மாவா எனக்குள்ள உள்ள வந்துட்டான் அவன். எனக்குள்ள அந்தராத்மாவா உள்ள வந்துட்டான்னாக்க எங்கிட்டயே அவனுக்கு சுரூபமானது பூர்த்தியா வந்தாச்சு. இப்போ இன்னொரு ஜீவன் உள்ள எப்படி அவனால போக முடியும்? அவன எங்கிட்ட முழுக்க இருக்கானே, எங்கிட்ட முழுக்க வந்துட்டானே. நம்ம சொன்னேன், அன்னைக்கு ஒரு பாசுரம் சொன்னேன், திருவிடமே மார்பம் அயனிடமே கொப்போர் ஒருவிடமும் எந்தை பெருமாற்கு அரணேயோ. லக்ஷம் பிராட்டி கிட்ட பக்ஷஸ்தலத்தை கொடுத்தானோ, பக்ஷஸ்தலத்தை நீ இருப்பா. ருத்ரன் பிரம்மா வந்து கேட்டான் எனக்கு அப்படின்னா, உனக்கு நாபிக் கமலம், அதனால நீ அதில் இரு அப்படின்னு தான். அதில் அவனுக்கான் சித்ரமுக பிரம்மா. அப்ப ருத்ரன் கேட்டான், எனக்கு இடம் இல்லையா, ஒருவிடமும் எந்தை பெருமாற்கு அரணேயோ. எங்க பிரம்மாவுடைய ஒரு இடத்துல ஒரு அவயவத்தின திருவேணியில அவனுக்கு கொடுத்துட்டான், ருத்ரனுக்கு ஒரு இடம் கொடுத்துட்டான் புஷ்பபாகத்துல. அப்ப நம்மாழ்வார் கேட்ட, அவளுக்கெல்லாம் கொடுத்தியே, எனக்கு ஒண்ணு இல்லையான்னுட்டு அவளுக்கெல்லாம் ஒரு அம்சம்தான் கொடுத்தேன். ஒரு விடம் ஒன்றின்றி என்னுள் கலந்த அவனுக்கே, ஒரு இடம்தான் இல்லை, என்னையே உனக்கு கொடுத்துட்றனே, என்னையே உனக்கு கொடுத்துட்றனேன்னு முழுக்க 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 என் உள்ள வந்துட்டானே. என் முடிவு காணாதே என்னுள் கலந்தானை சொல்லுவ காணேன் நான் சொல்லுவதன் சொல்லீரே அப்படிங்கிறார். நானும் அணு சூக்ஷமா இருக்கேன், சூக்ஷமான அணுனுடைய அணுவான என்னுள்ள அவன் அது உள்ளேயும் பூந்துண்டு என்னை அனுகிரகிக்கிறானே. சுவாமி ருத்ராஜ் சாய்க்கிறார், நீ எங்கெங்க இருக்க? அவுதன்வத்தை மகதி சத்மனி பாசமானே லாக்யேச திவ்ய சதனே தமசம் பரஸ்மி. அப்பா நீ க்ஷீரசாகரத்துல இருந்துட்டு இருக்க. அதே மாதிரியாக மகதி சத்மனி பாசமானே அற்புதமா பிரகாசிக்கிறது எது? அப்ராகிருதமான பரமபதம் அதுல எழுந்துட்டு இருக்க, ஆதித்ய மண்டலத்துல எழுந்துட்டு இருக்க. தமசெல்லாம் தமசென்றுமே பிரகிருதி, அதெல்லாம் காட்டும் தாண்டி இருக்கக்கூடிய அங்க நீ எழுந்துட்டு இருக்க. அப்படிப்பட்ட உனக்கு அந்த கலைபரமிதம் இந்த உடம்பு, நீசமான ஹேயமான உடம்பு, அழுக்குடம்பு, இந்த உடம்புக்குள்ள சதயம், அதுக்குள்ள நான், அதுக்குள்ள நீ இருக்கியே, அந்த கலைபரமிதம் சுஷீரம் சூக்ஷ்மம், ரொம்ப சூக்ஷமா எழுந்துள்ள இருக்க நீ, அதை விட முடியாத சூக்ஷ்மம் நீ. நானே அணுவாக்கிட்டு என் உள்ள போந்துட்டு இருக்கியே. அங்கு ஜாதம் கரீச கதம் ஆதரணாஸ்பதத்தை தேவப்பெருமாளை பார்த்து கேட்கிற, உனக்கு எப்படி எங்ககிட்ட இவ்வளவு ஆதரவு, இவ்வளவு ஆசையா உனக்கு இந்த பக்தால கண்டா அவ்வளவு பிடிச்சு போயிடுச்சே உள்ள போந்துட்டேன்ற. முழுக்க முழுக்க பெருமாள் உள்ள போந்துடுறோம் இல்லையோ? ஒரு ஜீவன் உள்ள அந்தரியாமையா உள்ள போந்துட்டான்னாக்கா இன்னொரு ஜீவன் உள்ள எப்படி போற முடியும்? போறவே முடியாது. அதனால ஒரு இடத்துலயே சுரூப சமாப்தி ஆயிடுச்சு, ஒரு இடத்துலயே சுரூப சமாப்தி, ஒரு ஆத்மாவிலே அவன் உள்ள போந்துட்டான்னாக்கா அங்கேயே அவன் முழுக்க முழுக்க போந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்போ இன்னொரு ஜீவன் உள்ள அந்தர்யாமியா எப்படி போக முடியும்? அவர் ஒரு அச்சேதனத்துக்குள்ள போனான்னாக்க இன்னொரு அச்சேதத்துக்குள்ள எப்படி அவனால போக முடியும்? இங்கேயே சுரூப சமாப்தி ஆயிடுச்சு, இப்படி சுரூபமே பூர்ணமா ஆயிடுச்சுனாக்க அவனால வேற இடத்துக்கும் போகவே முடியாது. அதனால நீ வந்து அந்தர்யாமியா சூக்ஷமா எம்பெருமான், சூக்ம ஜெகத் நிதித்தம் பிரம்ம காரணம், சூழ ஜெகத் நிதித்தம் பிரம்ம காரியம், அதை நீ சொல்ற வேதாந்தத்துல, உங்க வேதாந்தத்துல அதுவும் தப்பாச்சு. அப்படி சொன்னா கூட இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இதே கேள்வி வருமே,
பிரபஞ்சமா எந்திரமான மாறுறான் அப்படின்னா ஒரு பிரபஞ்சமா மாறிட்டான்னு இன்னொரு இடத்துல அவன் இல்லைன்னு ஆயிடும். அது மாதிரி அந்தர்யாமியா மாறுறான் அப்படின்னு சொன்னாக்க அது வந்து தோட வந்துடும். ஏன் அப்படின்னா இப்ப சொன்ன முடியும், ஒரு ஜீவனுக்குள்ள பொண்ணுட்டான்னாக்க இன்னொரு ஜீவனுக்குள்ள வர முடியாது. சுரூப சமாப்தின்றது ஒண்ணுத்திலேயே முடிஞ்சு போயிடுமே, அது எப்படி? அப்படி இருந்து இப்ப கேள்வி கேட்டான், அதுக்கு பதில் சொல்லணும். பதில் வந்து ரெண்டு விதமா சொல்லணும். ஒன்னும் பிரதிபந்தின்னு சொல்றோம், வந்து உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டான், உடனே உனக்கு அறிவு இருக்கா திருப்பி கேட்கிறோம் இல்லையோ, இதுதான் பிரதிபந்தி. அதாவது அவன் ஒரு யுக்தியை வச்சிருந்து நம்மளை பார்த்து தோடன் சொன்னான்னாக்கா அதே யுக்தி அவன் பேர்ல அடிக்கிறது. என் பேர்ல நீ யுக்தியை வச்சு தோடன் சொன்னியாக்கா சொன்னையானாக்கா உன் பேர்ல அதே தோடத்தை அடிப்போம், இதுதான் பிரதிபந்தி. சரி, என்னை பார்த்து நீ சொன்னையோ இல்லையோ, இப்ப பிரகிருதின்னு சொன்னையே சாங்கியன் சொல்றான் பிரகிருதி, அந்த பிரகிருதி எப்படிப்பட்டது? அதுவும் அவன் நிறவயவன் சொல்லிட்டு இருக்கான். அவன் அதாவது சத்வரஜஸ்தமோமயமான நிறவயவமான பிரகிருதி அப்படின்னு சொல்றான். இப்ப நிறவயவமான பிரகிருதி நீ ஒத்துட்டு இருக்க, அப்ப நிறவயவமான பிரகிருதி எப்படி மாறுறது? லோகத்துல பிரபஞ்சத்துல நம்ம எத்தனை வஸ்துக்களை பார்த்துட்டு இருக்கோம், அத்தனை வஸ்துக்களா அது பரிணமிக்கிறதா? ஒரு வஸ்துவா பரிணமிச்சதுன்னு சொல்லுங்கோ, இன்னொரு வஸ்துவா பரிணமிக்க முடியாது. இந்த வஸ்துவா கடமா மாறிச்சுன்னா படமா வர முடியாது, படமா மாறிச்சுன்னா கடமா வர முடியாது. அப்படி இருக்கச்சு நீங்க வந்து பிரகிருதி நிறவையோ நீங்க ஒத்துட்டீங்கோ, எங்களை பார்த்து என்ன கேள்வி கேட்டீங்களோ அதே கேள்வியை நான் உங்களை பார்த்து கேட்க முடியுமே. அதனால அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவ? அதனால உன் கேள்விக்கு பிரதிபந்தி நான் கிடைக்கிறோம். இப்படி நீ வந்து என்னை பார்த்து கேட்ட, ஒரு வஸ்துல பரமாத்மா உள்ள போகணுன்ட்டான்னு இன்னொரு வஸ்துல பரம் வர முடியாது, சுரூபமே பூர்ணமாயிடுச்சு சமாப்தி ஆயிடுச்சு இன்னொரு வஸ்துல வர முடியாது அப்படின்ட்டு அவன் நம்மளை பார்த்து கேட்டான். அதே கேள்வி அவனை பார்த்து கேட்கிறோம் சாங்கியனை பார்த்து. இப்போ ஒரு பிரகிருதி அது மூணு குணம் சத்ரஜஸ்தமயமா இருக்கு, அது நிறவயவமானது அவனே ஒத்துட்டு இருக்கான். இப்ப நிறவயவமான பிரகிருதி அந்த பிரகிருதியானது இந்த பிரபஞ்சமா மாறுறதுன்னு அவன் சொல்லணும். அப்போ பிரபஞ்சத்துல எத்தனை வஸ்துக்கள் இருக்கு, அதுல எந்த வஸ்துல பிரகிருதி போந்துட்டு இருக்கு இல்ல பிரகிருதியா மாறிச்சு, அப்ப மீதி வஸ்துல பிரகிருதி எப்படி வரும்? அதான் நிறவயமாச்சு, அதை பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாது அப்படின்னா இல்ல இல்ல லோகத்துல எப்படி பாக்குறோமோ அத்தை வச்சு நாங்க சொல்றோம்னு அவன் சொல்லணும். அதுக்கு சமாதானம், நீ லோகத்தை வச்சு சொன்னே நினைச்சுக்கோ, நான் வேதத்தை வச்சு சொல்றேன், எம்பெருமான் அனைத்துக்கும் அந்தரியாமியா இருக்கான், திருஷ்டுவா சதேவான் பிராவிஷது சதனு பிரவிசிய சச்சத்து அபவது அப்படின்னு சொல்றோம். அது உபரிஷத் சொல்றது, எம்பெருமான் சித்திக்கிறான், சித்திக்கிட்டு எல்லா உள்ளேயும் போயிடுறான், எல்லா உள்ளேயும் போய் எல்லா பேரும் அவனுக்கு வந்துடுறது, சேதனம் பேர் வருது, அச்சேதன் பேர் நான் திருப்பி படிக்கிறேன். நீ வந்து லோகத்துல திட்ட பிரகாரம் என்ன நீ சொன்ன, சொல்ல போறேன் வேதத்துல சுத பிரகாரம் என்ன, வேதத்துல கேட்கிறவங்க ஓதப்படுறது வேதத்துல, அதை வச்சு நான் சொல்லிட்டு போறேன். அதுக்கு நீ என்ன சமாதானம் சொல்ல முடியும்? அதனால சாங்கியனுடைய பட்சத்துல பிரகிருதியை சொல்லி அந்த அது நிறைவேன்னு சொல்லி அதுக்கு ஒன்னால என்ன சமாதானம் சொல்ல முடியும்? இவர் ரெண்டு பக்கமும் தோழ வந்துருச்சு, உன் பட்சமும் தோஷம் என் பட்சமும் தோஷம். நீ என்ன பார்த்து சொன்னேன் அதே தோஷத்தை நான் உன்னை பார்த்து சொல்றேன், அதுக்கு நீ என்ன சமாதானம் சொல்ல முடியும்? அதுக்கு பார்க்கணும் திருஷ்ட பிரகாரம் நேர பார்க்கணுமே அப்படின்னு நீ சொல்லணும். நீ பிரகிருதியை நேர பார்த்தியோ? நீ பிரகிருதியை நேர பார்க்கல, காரியத்தை வச்சுன்னு காரணத்தை அனுமானம் பண்றது. அந்த சித்தாந்தத்தில் அதான் சொல்லிட்டு இருக்கோம், காரியத்தை வச்சுட்டு காரணத்தை அனுமானம் பண்ணணும், காரியத்தை வச்சுருந்தா காரணத்தை அனுமானம் பண்ணும். லோகத்தில் அப்படிதானே இருக்கு, கிணறு முழுக்க ஜலம் வந்துருச்சோம்னா ஓஹோ மழை பெஞ்சுதோ, நேற்று வரையும் ஜலம் இல்லை இன்னைக்கு திடீர்னு மழை ஜலம் வந்தது கிணத்துல என்ன ரெண்டு நாளா, அப்ப என்ன நல்ல மழை பெஞ்சுது அதனால தான் ஜலம் வந்திருக்கும். இப்போ கிணத்துல தீர்த்தம் இருக்கு, அதுக்கு மூல காரணம் என்ன? சிருஷ்டி, மழை பெய்யவே கிணத்துல ஜலம் நிறைய வந்துருச்சோம்னு தெரிஞ்சுக்கிறோம். இது காரியத்தை வச்சுன்னு காரணத்தை அனுமானம் பண்றது. அதை பார்த்து அவன் சொல்லுவான்,
சாங்கியன் லோகத்தை வந்து மூணு குணங்களோட கூடிய பிரபஞ்சத்தை பார்க்கிறோம். பிரகிருதியும் அதை மாறி, அதனால இந்த காரணமும் காரியமும் பிரகிருதியிலேருந்து தான் வந்தது. பிரகிருதி தான் காரணம், அதனுடைய காரியம் தான் பிரபஞ்சம். அவன் சொல்லணும் பதில் அதை வச்சு பிரகாரம். அதுக்கு நான் அந்த ஸ்ருதி இருக்கு, எங்க வேதமானது இந்த மாதிரி சொல்லி கொடுக்கறது. வேதம் சொல்லி கொடுத்துருந்த அதுக்கு அனுகுணமாக நாங்கள் சொல்றோம். ஆக இதுல விரோதம் என்ன இருக்கு அப்படின்னு நான் பதில் சொல்லிடுவேன். அடுத்தது சார்க்கியன், அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, பரமானு பரமானு தான் வந்து ரெண்டு பரமானு ஒன்னா சேர்ந்து ஜனகுமாரம் மாறிச்சு, ஜனகங்கள் ரெண்டு ஒன்னா சேர்ந்து திரணுகுமாரம் மாறிச்சு, அவைகள் மூணு பிடிப்பி இப்படி கணக்கு செப்பா இரண்டே போறான் போயிட்டு மகத் பரிமாணம் உண்டாயிடுச்சு. அவன் வந்து இன்னும் கண்டனம் பண்ண போறார் அடுத்த அத்தியாய அடுத்த அத்தியாய பாதத்துல, இரண்டாம் பாதத்துல அவனை வைசேஷிகனை அடிக்க போறது தாக்கியதாகலாம். இப்போ உங்க சித்தாந்தத்துல நீங்க அப்படி சொல்லணும். நீங்க சொன்னீங்கன்னா இப்போ அதுதான் நீங்க சொன்னீங்கோ, ரெண்டு பரமாணு நாலு பரமாணு ஆறு பரமாணு எட்டு பரமாணு அப்படி இப்படி சேர்ந்துட்டே போகணும். இப்படி சேர்ந்துட்டே போய் மகத்தரிமானம் உண்டாயிடும், பிரபஞ்சமே அப்படிதான் உண்டாகிறது அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நாம் என்ன கேட்கிறோம், பொதுவா இந்த மாத்திரை வந்து வீடு கட்டும், வீடு கட்டுச்சு நாம் எப்படி கட்டுவோம், முதல்ல சிமெண்ட் போடுறோம், சிமெண்ட் போட்டுட்டு ஒரு கல் வைக்கிறோம் செங்கல், அந்த செங்கலுக்கு எத்தனை பக்கம் இருக்கு பாருங்க, ஆறு பக்கம் இருக்கும், கீழே மேல ரெண்டு பக்கம், வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு பக்கம் நாலாயிருக்கு, சைட்ல இந்த ரெண்டு பக்கம் இருக்கு, ஆறு பக்கம் இருக்கு. இந்த ஆறு பக்கம் இருக்கும் இல்லையா, அதுல பூமியில ஒரு பக்கம் பற்றுத்து, மீதி அஞ்சு பக்கம் இருக்கு. இப்போ சைட்ல இந்த பக்கம் ரெண்டு பக்கம், இன்னொரு பக்கம் ரெண்டு பக்கம், மேல ஒரு பக்கம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், சிமெண்ட் அந்த கலவையை போட்டு இந்த பக்கம் ஒரு கல்லை வைப்போம், அந்த பக்கம் ஒரு கல், இந்த பக்கம் ஒரு கல், இன்னொரு பக்கம் ஒரு கல், மேல ஒரு கல், சிமெண்ட் போட்டு இப்படி வச்சா என்னாச்சு, அஞ்சு கல் வச்சாச்சு. இதுக்கு ஆறு பக்கங்கள் இருக்கு, ஆறு அவயவங்கள், ஆறு பக்கங்கள் செங்கல்னு சொன்னாக்கா, ஆறு அவயவங்கள் இருக்கவே ஒரு ஒரு செங்கலுக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஆறு இடத்துலயும் ஆறு பக்கமும் மேல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொன்று படுறது தொடுறது, அதாவது அஞ்சு செங்கல் இருக்கும், கீழே பூமி ஸ்பர்சம் இருக்கும், இப்படி ஒவ்வொரு கல்லா வச்சுன்னு போறோம். இது சாவயமா இருந்தாதான் வரும். அது சொல்லிக்கோங்க, ஒரே கல், அந்த கல்லு ஆறு பக்கம் இருக்கு, ஆறு பக்கம் இருக்கவே தான் ஆறு பக்கத்திலையும் ஏதாவது ஒன்று ஒட்டுறது, இந்த பக்கம் ஒரு செங்கல், அந்த பக்கம் ஒரு செங்கல், சைட்ல ரெண்டு பக்கம் செங்கல், மேல ஒரு செங்கல், கீழே பூமி, இப்படி ஆறு ஒட்டுறது, ஆறு பக்கமும் ஒட்டின்றது. ஏன், அது சாவயவமா இருக்கிறதுனால. பரமாணுன்னு என்ன அர்த்தம், இத்தனூண்டு பரமாணு இந்த சூக்ஷ்மம், அந்த பரமாணுக்கு பக்கோட்டதே கிடையாது, அதாவது அவயவமே இல்லையே, நீயே நிறவேவம் சொல்லிட்ட, நிறவேவமான ஒரு பரமாணு இத்தனோடு இருக்கு, அதுல எந்த பக்கம் ஒட்டும், ஒட்டுறதுக்கு எங்க பிரமேயம் இருக்கு, இடமே இல்லையே, இடம் இருந்தா தானே ஒட்ட முடியும். ஒரு வளவழன்னு ஒரு பந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பந்து கூட சரி நம்ம பூமி மேல வைக்கணும், பூமியில வச்சோம்னாக்க ஒரு பக்கம் நிக்கிறது இல்லையோ, அதுல வந்து ஆறு பக்கம் இல்லை, அந்த பந்துல ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் சொல்ல முடியாது இல்லையா, ஆனாலும் கூட ஏதோ ஒரு இடத்துல அது ஒட்டிக்கிறது படுறது, பூமியில படுறது. ரெண்டு பந்து வச்சோம், இந்த பந்து அந்த பந்தும் ஒண்ணுக்கு ஒண்ணு வச்சுக்கிறது, மூணு பந்து வச்சா ஒண்ணுக்கு ஒண்ணு வச்சுக்கிறது, அஞ்சு பந்து சுத்தி வச்சுக்கனாக்கா ஒரு பந்து, ஆறு பந்து ஒண்ணு ஒண்ணு பட்டுக்கிறது. ஏன், சாவயவமா இருக்கிறதுனால. அதே பரமானுன்னு சொன்னாக்கா அதுதான் சாவயவம் இல்லையே, நிறவயவம் தானே, அது எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு தொடுக்கும், உடனே தொடாதே, ஏன்னா பக்கமே இல்லையே, சூக்மமானது, சூக்மமான பரமானுக்குள்ள அது தொடருது அப்படின்னு சொல்லணும், தொடருதுன்னு சொல்லணும். இப்ப தொடருதுன்னு சொன்னாக்கா இது வந்து
பரமாணு வந்து பக்கமே இல்லாததுனால அது எப்படி தொடும்? அதுக்கு நைய்யாயிகன் சொல்லுவான், இல்ல இல்ல அதிர்ஷ்டம் ஒண்ணு உண்டாகிறது. அதிர்ஷ்டம்னாக்க ஏதோ ஒரு பக்குவ தசா, பக்குவ தசா, பக்குவ தசான்னா அவன் வந்து இப்போ செங்கல் இருக்குன்னு சொல்லுவாங்க, முதல்ல மண்ணு அதுல செங்கல் செங்கலா பண்றா, கேக் கேக்கா பண்ணிடுறா, அதுக்கப்புறம் சூளையில போடுவா, அது ஒரு அந்த நெருப்புலாம் நல்லா இது பண்ணி வறுத்துச்சு, அதுல நல்லா நெருப்புலாம் போட்டான்னு வச்சுக்கோங்க, மூணு நாள் நாலு நாள் அப்படியே இருக்கும், அதன் பிறகு அது நல்லா செவந்து போயிடும். இப்போ அந்த செவந்து போற தசை தான் பக்குவ தசான்ற. அந்த மாதிரி அதிர்ஷ்டம் ஒண்ணு உண்டாகிறது பக்குவ தசை வரைச்சு, பிரபஞ்ச சிருஷ்டிக்கு பக்குவ தசை வரைச்சு ஒரு அதிர்ஷ்டம் உண்டாகிறது. அப்பதான் இந்த பரமாணுகள்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்றது. அதுக்கு நாம கேட்கிறோம், அதிர்ஷ்டம் யாருக்கிட்ட இருக்கு? பரமாணு கிட்டையா அல்லது நம்ம கிட்டையா? நம்ம கிட்ட என்ன மனுஷால் கிட்டேந்து போறதா அது அதிர்ஷ்டம்ன்றது, அல்லது பரமாணு கிட்டையே உண்டாகிறது? அச்சேதனமான பரமாணுல அதிர்ஷ்டம் வர்றதுக்கு பிரமேயமே இல்லையே. அச்சேதனமான அதிர்ஷ்டம் பரமாணு அதுல போய் எப்படி அதிர்ஷ்டம் வரும்? வர்றதுக்கு பிரமேயம் இல்லையே, வரவே வராதே. அதனால அது எப்படி நீ சொல்ல முடியும்? அதுவும் சரியில்லை. அந்த மாதிரி ஜீவனுடைய அதிர்ஷ்டம் சொன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய அதிர்ஷ்டம் என்னைக்குதான் பலனை கொடுக்கணும்? இன்னொன்னுக்கு போய் எப்படி உபகாரம் பண்ணணும்? என்னுடைய பலன் எனக்கு தான், இன்னொன்னுக்கு போய் அது உபகாரம் பண்ணாது. அதனால எனக்கு வர வேண்டிய, நான் பண்ண வேண்டிய காரியம் எனக்கு வரும், அது பரமானுக்கு போய் சேர்ந்தது எப்படி சொல்ல முடியும்? அதனால இந்த மாதிரி நிறைய கேள்வி எல்லாம் அந்த இரண்டாம் பாதம் வரைச்சே வரும். இப்போ இது தெரிஞ்சுன்னா போறோம், பரமாணுன்றது அதுல அவயவமே கிடையாது. ரெண்டு பரமாணு எப்படி ஒன்னா சேருதுன்னு சொல்ற, நீ என்ன பார்த்து நீ சொன்ன வந்து சுருக்கு சமாப்தி வந்து உண்டாயிடுமே அந்த நியாமியா போனான்னாக்கா, ஒரு வஸ்துவில் போனான்னாக்கா இன்னொரு வஸ்துவில் வர முடியாதுன்னு கேட்டேன். உங்களுக்கு ஒரு வஸ்துவும் இன்னொரு வஸ்துவும் சேர முடியாது, ரெண்டு பரமாணுக்கள் ஒன்னா சேர்ந்தாதான் ஜனுக்கம், மூணு ஜனுக்கம் ஒன்னா சேர்ந்தாதான் திரணுக்கம். இப்ப அதுவே வராதே, அதுலயே உங்களுக்கு ஆரம்பமே உங்களுக்கு அடிபட்டு போயிடுச்சு, அதனால எப்படி வரும்? அத மாதிரி அத்வைதிகள் என்ன சொல்றாங்கன்னாக்க, மாயோபகி மாயோபாதி மாயாதிசித்தமான பிரம்மம் அப்படின்னு ஒரு பட்சம் அத்வைதிகள். அது மாதிரி பாஸ்கர வேதாந்த் பாஸ்கராச்சார் சொல்ற உபாதி சித்தம் பிரம்மம் அப்படின்னு சொல்ற, யாதவ பிரகாசர் சொல்ற சத்திய சித்தம் பிரம்மன் சொல்ற, அதுக்கு நீ என்ன சமாதானம் சொல்ற? அதாவது மாயையோ, இப்போ மாயையோட கூடின பிரம்மம் பிரபஞ்சமா மாறுதுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அப்போ அது எத்தனை பிரபஞ்சமா மாறுச்சு? ஒரு ஒரு பிரபஞ்சமா மாறுச்சுனாக்க நீதி இருக்கிற இடங்கள்லாம் என்னாச்சு? அப்போ நிர்குணமான ஒரு பிரம்மன் ஒண்ணு இருக்குமா? நீங்கதான் மட்டும் போச்சே, அப்ப நிர்குணமான பிரம்மமா வருமா அது? அமாரி உபாதியோட பிரம்மம் அப்படின்னு சொல்லணும், அது எங்க முடியும்? இப்படி எப்படி நீங்க சொல்லிட்டு போனாலும் எல்லாத்திலையும் ஒரு முடிவு வரல. இப்ப எல்லாரும் ஒரே மாதிரி நிக்கிறோம், சக்தி விசிஷ்டம் பிரம்மம் காரியமா மாறுறது அப்படின்னு சொன்னாலும் இத மாதிரி ஒரு கேள்வி வரும், இது மாதிரி ஒரு கேள்வி வரும். அத மாதிரி மாயா விசிஷ்டம் பிரம்மம் அப்படின்னு சொன்னாலும் இது மாதிரி கேள்வி வருது, அமாரி உபாதி சித்தம் பிரம்மன் சொன்னாலும் இப்படி கேள்வி வருது, அமாரி சிதஜித்திசித்தம் பிரம்ம காரணம் சிதஜித்திசித்தம் பிரம்ம காரியம் நம்ம சித்தாந்தினால இது மாதிரி கேள்வி வருது, கார்த்திகன் சொல்ற பரமாணு காரணவாதத்திலையும் ஒரு கேள்வி வருது, சாங்கியன் சொல்ற பிரகதி காரணவாதத்திலையும் கேள்வி வருது, பௌத்தன் சொல்ற பரமாணு காரணவாதத்திலையும் கேள்வி வருது, இப்படி எல்லாத்திலையும் கேள்வி வந்துருச்சு. இப்ப அந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லணுமே, நீ ஒவ்வொருத்தரும் நீங்களா என்ன சொல்ல போறீங்க பதில்? எல்லாரும் பாருங்க, பரமாணுமே ஒண்ணு நாங்க இல்லையான்னு ஒத்துக்கல, நம்ம நேர பாக்குறோம், அந்த நம்ம கிராமங்கள்ல பார்த்தா ஒரு குடிசையோ அந்த காலத்துல ஒரு சின்ன ஓட்டம் இருக்கும், ஆத்துல ஓட்டம் இருந்ததுன்னு சொல்லுவோங்க, ஓடுல மித்தையெல்லாம் ஓட்டம் இருந்ததுனாக்கா வெயில் காலத்துல அந்த இது வரும், சூரிய கிரணங்கள்லாம் ஆத்து உள்ள வரும், ஆத்து உள்ள வரைச்ச
பொடி பொடியா இருக்கும். அதுல நீங்க பாத்துருக்கீங்களா தெரியல, சூரியனுடைய கிரணமானது ஆத்து வழியா ஆத்து மாடியில இருந்தோ எல்லாம் வரும். அது நேரம் திரும்போடு நீட்டா இருக்கும். அது பார்த்தா அதுல ஏதோ பொடி பொடியா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா கையில போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த பொடி கையில படாது. இப்படி பாக்குற பாருங்க, இதுதான் நம்ம சித்தாந்தத்துல அணுனாக்கா, இதுதான் அணு நம்ம சித்தாந்தத்துல. இதை காட்டிலும் தார்த்திகன் கல்பிக்கிற பரமானு ஒண்ணு நம்ம ஒத்துக்கல. அதனால தனியா ஒரு அணு ஒண்ணு வேண்டாம், இல்லாத ஒண்ணு கல்பிக்கிறேன். அந்த மாதிரி அச்சேதனமான பிரகிருதி அப்ரமாத்மகமான பிரகிருதின்னு சொல்ற அப்ரமாத்மகமான பிரகிருதிங்கிறது அது காரியமா மாறிடுச்சுன்னு நீ சொல்லணும். அது எப்படி மாறும் நீ சொல்லிக் கொடு. ஏன்னா ஒரு சேதனம் இருந்தாதான் லோகத்துல அச்சேதனமானது உண்டாகிறது. ஒரு ரசம் இருக்கும்னு வச்சுக்கோங்க, அந்த ரசம் தானா ஓடுமா? அதுக்கு ஒரு குதிரை இருக்கணும், குதிரை எழுத்துன்னு போகணும். அந்த குதிரையை அடக்கிறதுக்கும் வழியை நிதானமா ஐஷம் போறதுக்கும் ஒரு சாரதி வேணும். அப்படி இருந்தாதான் அந்த ரசம்ன்றது ஓடும், இல்லைன்னா தானா ஓடாதே. இதே வரப்போறது அடுத்த பாதத்துல வருது எல்லாமே. ஆக ஒரு அச்சேதனத்துக்கு சுபக பிரபுத்தின்றது வரவே வராதே. லோகத்துல எங்கேயாவது இருக்கப்பா, எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லுங்க. ஒரு அச்சேதனமானது ஒரு காரியமற்ற காரியத்தை உண்டு பண்றது அப்படின்னு எங்கேயாவது நீங்க சொல்லுங்க, அப்படி இல்லையே. அதனால சேதன சேதனால அதிஷ்டிதம் வியாப்தமா இருக்கணும். சேதனம் வந்து அதை ஆளணும், அப்பதான் அச்சேதனத்தினுடைய காரியங்கள்லாம் வரும். இல்லாத போன அச்சேதனத்தினுடைய காரியன்றதே வரவே வராது. அதுக்கெல்லாம் நிறைய பதில் எல்லாம் சொல்லி அழகா சொல்ல போற. அதனால இவன் சொல்ற பிரகிருதி விஷயமும் வராது. அது மாதிரி மாயா உபாதி சக்தி அப்படின்னுட்டோ சங்கராச்சாரர் சொல்றதோ அல்லது யாதவ பிரகாசம் சொல்றதோ பாஸ்கராச்சாரர் சொல்றதோ இதெல்லாம் கூட எல்லாம் ஆபாசமான பிரமாணங்கள், பிரமாணமே இல்லாதது. அப்படி இருந்தா கூட அதுக்கெல்லாம் விபரீதமான அர்த்தங்களை நீங்க கல்பிச்சுட்டு சொல்ற வார்த்தைகள் எல்லாம் அப்படிப்பட்டதை போய் நாங்க எப்படி சொல்லுவோம்? அதை ஒத்துக்கவே முடியாது. அதனால இந்த நம்ம ஏற்கனவே ஆரம்பநாதீன சுவாமி சாட்சியார் ஒரு வாக்கியம், அதுல ஏகதேசமா ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அதுவே பிரமாணம் நீங்களாம் கல்பிக்கிறீங்களோ அது தப்பு. நாங்களோ அனைத்து சுருதிகளுக்கும் ஐக்கியரசியம் சாமரசியம் என்றிருக்கோம். அதனால எங்க சித்தாந்தத்தில் அத்தனையும் சிந்திக்கும். நீ ஆபாசமான பிரமாணங்கள் அதாவது தவறான அர்த்தங்கள் எடுத்து கொள்ளப்பட்ட பிரமாணங்கள் அத்த கொண்டுண்டே நீ சொல்றேன்னாக்கா நாங்கோ அற்புதமான வாஸ்தவமான பிரமாணத்தை கொண்டு சொல்றமே எங்க சித்தாந்தத்துல எதுதான் சித்திக்காது? எம்பெருமான் சொல்ற பாஷ்யத்துல நாங்க வந்து பிரத்யக்ஷம் அனுமானம் சாஸ்திரம் மூணு பிரமாணத்தை ஒத்துருக்கோம், ஆகமம் மூணத்தை ஒத்துருக்கோம், அனந்த கல்யாண குணங்களோட விசித்தனான எம்பெருமான நாங்க ஒத்துருக்கோம், அந்த மாதிரி அதுக்கு அனுகூலமான ஸ்மிருதிகளையும் ஒத்துருக்கோம். இப்படி இவைகளால் தெரிஞ்சிக்கப்பட்ட தத்துவத்தை நாங்க ஸ்தாபிக்கச்ச எங்களுக்கு எதுதான் சித்திக்காது? எதுதான் எங்க சித்தாந்தத்துல வராது? ஆனா நீங்க கண்டபடி இஷ்டத்துக்கு நீங்க கல்பிக்கிறீங்க, நீங்க கல்பிக்கிற உங்களுக்கு எல்லாருமே அடிபட்டு போயிடும். சரி, இப்போ இப்போ விஷயத்துக்கு வரணும். இவன் சாங்கியம் சொல்றது தப்புன்னு நாம சொன்னோம், தார்க்கியம் சொல்றது தப்பு, எல்லாருக்கும் பேருந்தோம். இப்ப நம்ம சித்தாந்தம் எப்படி அப்படின்னாக்க இது வந்து இது சம்பிரதாய விஷயம். ஏகதேசிகள் என்ன பண்ணிட்டாருனாக்கா தென்னாச்சார சம்பிரதாயத்தெல்லாம் எம்பெருமான் தன்னுடைய அகடித கிரணா சாமர்த்தியத்தினால அகடித கிரணா சாமர்த்தியம் சொல்றாங்க. யாராலையுமே பண்ண முடியாத விஷயத்தை கூட பண்றதுக்கு இவனுக்கு சமர்த்தனை வந்து அதனால இவன் வந்து எல்லாத்தையும் பண்ணிடுவான், அதை வச்சு அவன் நடத்துறான் அப்படின்னுட்டு அவ சொல்றான். சுவாமி தேசியன் திருவள்ள வகுப்பு இல்லை, அதை ஒத்துக்கல. தேசியம் சிவசேமத்திரத்திரை சார்பையும் சாட்சி இருக்கேன், நாயசுவாமி விசாரம் பண்ணிருக்கேன்,
அதனால சுவாமிக்கு என்ன தருவோம்னாக்க ஸ்வரூப சமாப்தின்னு சொல்ல வேண்டாம், ஸ்வரூப சம்பந்தம் சொல்லுங்கோ, சம்பந்த மாத்திரம். அதாவது எந்திரமான் உள்ள போகணும்னு நினைச்சான்னாக்க உள்ள போயிடுவான், அப்ரதிகத சங்கல்பன். அதனால லோகம் எல்லாம் அவங்ககிட்ட தொட்டுருக்கு. ஸ்பர்ஷ மாத்திரம் உள்ளுக்குள்ள போறதுன்றதே கிடையாது. ஏன்னா இது அணு. உபநிலை சொல்றதுன்னு என்ன அர்த்தம், அவனுடைய சௌசீரியமும் சௌலபியமும் அப்படி இருக்கு, அதை சொல்றதுக்கோசம் உபநிடத்தான் சொல்றது. அழ்வார்னா அது திருவுலட்சன்னு சொல்ற. அதனால நாங்க சொல்றது எந்திரமான் அந்தரியாமி, எந்திரமான் அந்தரியாமின்னா சுரூப சமாப்தின்றது கிடையாது. ஒரு வஸ்துக்குள்ள முழுக்க முழுக்க போயிடுறான்னா நாங்க சொல்லல. கொஞ்சம் மாத்திரம் சம்பந்த மாத்திரம். அந்த ஸ்ரீமத் ராமாயணத்துல சுந்தரகாண்டத்துல அனுமார் வந்து தாவிட்டார் தஞ்சைக்கு போறதுக்கு, நகை பருவத்துல பருவத்துல இருந்து போயிட்டு இருக்கார். அப்போ வந்து சமுத்திரராஜன் சொல்றான், ஏ மைனாக பருவத்தமே, அந்த காலத்துல உனக்கு உபகாரம் பண்ணவன் வாயு பகவான், அவனுடைய பிள்ளை வளவன் ராமகாரியமா போயிட்டு இருக்கான், அதனால நீ உபகாரம் பண்ணு அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இது வர்றது. அந்த சமயத்துல இது வந்து சொல்றது, வந்து நெல்லு நீ இழப்பா ரெண்டு போ, போய் எடுத்துட்டு போ, என்னுடைய மலையில அற்புதமான வஸ்துக்கள்லாம் இருக்கணும்னா நீ சாட்டு போலாம் அப்படி அப்படின்னு சொல்றது. உன் சொந்தோடத்துக்கோசரம் உன்னை தொடறேன், ஏன்னா ராமகாரியத்துக்கு போயிட்டு இருக்கேன், நடுவில் நான் எங்கேயும் இறங்குறதா பிரதிக்க பண்ணல, அதனால இறங்கினதும் உன்னை தொடறேன்னு சொல்ற. அது சாவயம், ஆனா தொடர். இத மாதிரிதான் எம்பெருமான் எல்லாத்திலையும் தொட்டுடுவான், பரிசம் பரிசம் மாத்திரம். அதுதான் இங்க சொல்லப்பட்டது. அதனால எந்த தோஷமும் நம்ம சித்தாந்தம் கிடையாது. ஆக சூக்மமான சிறகு விசிஷ்டம் பிரம்ம காரணம், சூலமான சிறகு விசிஷ்டம் பிரம்ம காரணம், இது அத்தனைக்கும் மூலம் என்ன, ஸ்ருதிகளே உபநிடம். அத்தனை வேத வாக்கியங்களும் அத்தனை வேத வாக்கியங்களும் வேதஸ்ருதி அவேதஸ்ருதி கடகஸ்ருதி இது மூணு ஒன்னா சேர்ந்து நமக்கு எல்லாத்தையும் அழகா வழிகாட்டிட்டு. அதனால நாங்க பிரமாணத்தால நாங்க போயிட்டு இருக்கோம். ஸ்ருதி பிரமாணம், இந்த ஸ்ருதி பிரமாணம் ஸ்பஷ்டமா சொல்லச்ச, அதை வச்சுட்டு நீங்க வந்து கற்பிக்கிறதுன்றது கூடாது. அதனால எந்த விதத்தினாலையும் உங்களுடைய சித்தாந்தமானது சித்திக்காது. எங்களை பார்த்து நீங்க ஆக்ஷேபிக்கிறதும் சரியானது அல்ல, ஆக்ஷேபிக்கவே முடியாதது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாய்க்கிற பாருங்க. கிருஷ்ணம் காவ்யாத்தனாச்சே பரிணமதி பரம் நாவசிஷ்யேத கிஞ்சித் யத்யம் சாத் நிஷ்கலத்வ ஸ்ருதி விஹதிரிதம் கிருஷ்ணம் காரியாத்மனாச்சே பரிணமதி, அனைத்தும் காரியமாக காரிய ரூபமா பரிணமிச்சுடுச்சோ இந்த பிரம்மமானது அப்படின்னு சொன்னாக்க, கிஞ்சித்து அவசிஷ்யத வேற எதுவுமே அவசிஷ்யத மீறிவே மீறி இருக்காது, மீறி ஒண்ணுமே இருக்காம போயிடுமே. அதனால ஆரம்பமே நம்மளை பார்த்து அவன் கேக்குறான், எல்லா காரணபூதமான வஸ்து நீ பிரம்மன்னு சொல்ற, அது கிருஷ்ணம் முழுக்க பிரம்மம் முழுக்க காரியாத்தனா பரிணமிச்சு காரியமாக மாறுடுச்சோ பரிணமிச்சிருக்கோ அப்படின்னு சொன்னா, ஒரு காரியமா மாறுடுச்சுனாக்க பரம் காரியாந்தராத்தனா பரிணாம விஷய வேற ஒரு காரியமா மாறணும்னு வச்சுக்கோங்க, ஒரு பிரபஞ்சமா மாறிச்சு கோட்டானு கோடி பிரபஞ்சங்கள், அதுல ஒரு பிரபஞ்சமா பிரம்ம மாறிச்சுனாக்க மீதி பிரபஞ்சங்கள் கதி என்ன, இதுதான் முழுக்க மாறிடுச்சு அங்க ஒண்ணுமே இருக்காதே. பிரம்மத்தினுடைய வஸ்து பிரம்மாண்ட ஒரு வஸ்து இருக்கே அதனுடைய பாகம் எதுவுமே மீதி இருக்காது, நாம சிஷ்யத மீதியே இருக்காது.
அதனால பிரம்மமே அனைத்துமாக மாறிடுச்சுன்னு ஒன்னாலும் சொல்ல முடியாது. இது கிருஷ்ண பட்சத்துல முழுக்க முழுக்க பிரம்ம மாறிடுச்சுன்னான்ற பட்சத்துல இது. அடுத்தது அம்சாத்யதி பிரம்மன்ற ஒரு வஸ்து, அதுல ஒரு அம்சம் ஏகதேசம், அந்த ஏகதேசமானது இந்த பிரபஞ்சமா மாறிச்சு, மீதி இருப்பவைகள்லாம் இன்னும் இதுவா மாறுறது காரியமா, அதனால தோஷம் இல்லை அப்படின்னு நீ சொன்னேக்க அம்சாத்யதி. அப்ப என்ன தெரியுமோ, நிஷ்கலத்து சுதி விகதி, நிஷ்கலத்துவம் நிறவயவத்துவம், இந்த பிரம்மமானது நிறவயவம், நிறவயவமா பிரம்ம இருக்கு அப்படின்னு சொல்ற சுருதிகள்லாம் இருக்கு, அதுக்கு விரோதம் வந்துடும். அதனால விகதி விரோதம் வந்துடும். இது இந்த இதம் இந்த தூஷணமானது விசிஷ்டேபி தஸ்மின் ஸ்யாத். நீ சொன்னியே சேதனா சேதன விசிஷ்டம் பிரம்மம் இருக்கே, சூஷ்ம சேதனாஜன விசிஷ்டம் பிரம்ம காரணம், சூழ சேதனாஜன விசிஷ்டம் பிரம்ம காரியம், அப்போ இதே விரோதம் வரும் தூஷணம். என்ன ஒரு அச்சேதன விசிஷ்டமான சேதனத்துல பெருமாள் உள்ள போட்டுட்டாக்க, அப்போ முழுக்க முழுக்க உள்ள போறானா அல்லது அம்சத்தோட போறானா? முழுக்க போனான்னு என்ன, ஒரு சேதனத்துல போட்டுக்காக்க இன்னொரு சேதனத்துல போற முடியாது. ஏன்னா முழுக்க முழுக்க அதில் போயிட்டான் ஒரு சேதனத்துல அது வராது. அல்லது வந்து இது அம்சம்தான் போறான்னு சொன்னாலும், அப்ப அம்சம்னாக்க முன்னாடி சொன்ன மாதிரி அந்த நிறவயத்து சுருதிகள்லாம் இருக்கு பாருங்க, பிரம்ம நிறவயம் அப்படின்னு சொல்றது சுருதி, அந்த சுருதிக்கு விரோதம் வந்துடும். அதனால இப்படியும் விரோதம் அப்படியும் விரோதம், எல்லா எல்லா விஷயத்திலையும் விரோதம் வந்துடுவது. ஏவம் இவ்வாறாக பிரம்ம உபாதானத்தா, பிரம்மத்துக்கு உபாதானத்தை நீங்க சொல்றீங்களே, அது நகரத்தை இதுதே, அது சம்பவிக்கவே சம்பவிக்காது அப்படின்னு சொன்னாக்கம் அது தவறு. என்ன அதாவது பிரம்மமே விவரதுன்னு சொல்ல முடியாது. என்ன பிரதிபந்தி காமிக்கிறார், சுபக்ஷேன சாமியா, உங்களுடைய பட்சத்திலையும் அது தார்க்கிக பட்சமோ அல்லது சாங்கிய பட்சமோ அல்லது அத்வைத வேதாந்த பட்சமோ பாஸ்கர வேதாந்த பட்சமோ யாதவ பிரகாச பட்சமோ ஜெயின பட்சமோ எந்த பட்சமா இருந்தாலும் அதுல இந்த விரோதம் சமம். எல்லா பட்சத்திலையும் இது இந்த விரோதமானது சமமா இருக்கு. இப்படி சமமா இருக்கிறதுனால இதுதான் சரி இது தவறுன்னு எப்படி சொல்ல முடியும்? இது வந்து பதயோஜனையிலையோ அது மாதிரி சிந்தாமணியிலையோ சுவாமி தேசிக்கணும் சொல்லச்சு மாயா சிஸ்டம் பிரம்மன் நீ சொல்லுவேன், அமாரி உபாதி விசிஷ்டம்னுட்டு பாஸ்கர் சொல்லுவார், அமாரி யாதவ பிரகாசர் சக்தி விசிஷ்டம்னு சொல்லுவார். இப்படி சொன்னாக்கா இதே தூஷணம் தான் வரும். இல்ல இல்ல இதுனா சில பிரமாணங்கள்லாம் அறிவுது, இந்திரோ மாயாவி புரூப ஈயதே அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு, இதெல்லாம் மாயா சப்தம்லாம் அங்க சொல்லப்பட்டிருக்கு, அந்த சப்தத்தினால எங்க பிரமாணம் எல்லாம் இருக்குது அப்படின்னு நீ சொன்னேன்னாக்கா, நீ சொல்றது இது சாதாரணமான ஆபாசமான பிரமாணங்கள். சாத்தியம் சொல்றதோ சாங்கியம் சொல்றதோ யாரா இருந்தாலும் சரி எப்படி சொன்னாலும் சரி உங்க சித்தாந்தத்துல எல்லாமே ஆபாசமான பிரமாணங்கள், பிரமாண ஆபாசங்கள் அவைகள். அதாவது பிரமாண ஆபாசம் என்ன அர்த்தம், நம்ம வந்து ரோட்ல போயிட்டே இருக்கோம் பல பல பலன்னு ஒரு கண்டு ஜொலிக்கிறது சொர்ணம் தான் அது, எது எது மின்றதோ அதெல்லாம் சொர்ணம் தான் அப்படின்னு நினைச்சுட்டு அதை எடுத்துக்கணும், பார்த்தா கிடைச்சிட்டு அதை ஒண்ணுமே இல்லை சாதா கண்ணு இது. அது வந்து நமக்கு என்ன தோணிச்சு பல பலனும் ஜொலிக்கிறது அது சொர்ணமா இருக்கும் நினைச்சுக்கிறோம் இல்லை வைரமா இருக்கும் நினைச்சுக்கிறோம். வசுதா ஆபாசமான பிரமாணங்கள், பிரமாண பாசத்தினால தெரிஞ்சுக்கிறதுனா நினைக்கவே நினைக்காது, நினைக்கவே நினைக்காது. அதனால அதுக்கு என்ன சொல்ல முடியாது பதில். ஆகவே இந்த பிரமாண பாசங்கள்
பிரமாணாபாதங்களா நீ சொல்ற, நீ பிரமாணாபாதங்களான நீ சொல்லச்சு, தன்மானா தத்கிரகீதவு. அது மாதிரி நாங்க சொல்ற மாயாபக்ஷமோ உபாதி பட்சமோ அல்லது சக்தி பட்சமோ அல்லது பிரமாண பட்சமோ பிரகிருதி பட்சமோ எல்லாத்துக்கும் பிரமாணம் இருக்கு. நீ சொல்ற பிரமாணங்கள் எல்லாம் ஆபாச பிரமாணங்கள், அதுவே உனக்கு பிரமாணம் சொல்லச்ச சர்வாத்தனமா பிரமாணமா இருக்குது. எல்லாரும் ஸ்ருதிமிதம் அநேக ஸ்ருதி பிரதிபண்ணம், எங்களது ஆபாதமான பிரமாணம் கிடையாது. எங்களது எங்களது எல்லாமே எப்படிப்பட்டது? எங்களது அற்புதமான பிரமாணங்கள், சாட்சாத் பிரமாணம், அனைத்து பேரும் ஒத்துக்கும்படியா இருக்கக்கூடிய பிரமாணங்கள். அதுதான் வேத ஸ்ருதி, அபேத ஸ்ருதி, கடக ஸ்ருதி. அவைகள் இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுச்சு. அப்படி சொல்லச்ச அதுல விரோதத்தை நீங்க கத்திக்கவே முடியாது. லோகபத்தி ஏன்னா சர்வலோகம் அனுப்பக்கூடாது. அது ததப்பி அது கூட எப்படி தெரியுமா? சேதனாதேதன விசித்தம் பிரம்மம் கூட ஸ்ரீகிருஷ்ண அதையும் ஒத்துக்கோ. ஓம் பிரமாணத்தை நீ வச்சுன்னு சொன்னேன்னாக்கா அது ஆபாதமான பிரமாணத்தை கொண்டே நீ ஒத்துக்கிறியே. நாங்களும் சாட்சாத் பிரமாணமா இருக்கிறது, சர்வாத்தனா பிரமாணமா இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லச்ச அது நீ ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னது எப்படி? அங்கீகரிக்கிறோம், ஒத்துக்கிட்டுதான் ஆகணும். அது எங்களுதோ லோகத்துக்கும் வேதத்துக்கும் விருத்தமற்ற பிரமாணங்களால சொல்லப்பட்டது. விருத்தமான பிரமாணங்கள் இல்லை எங்களுக்கு, எங்களெல்லாம் விருத்தமற்ற பிரமாணங்கள், எல்லாம் சரியான பிரமாணங்கள். அந்த பிரமாணங்கள் முன்னாடி உங்களுடைய ஆபாச பிரமாணங்கள் நிற்கவே நிற்காது. இதுதான் பலமை. அதாவது பிரதிபந்தி காமிச்சோம், ஒன்று என்ன எங்கிட்ட என்ன தூரம்னு சொல்றியோ அதே தூரம் உங்ககிட்ட வருதே அப்படின்னு நாங்க சொன்னோம். அதுக்கு நீ சமாதானம் சொல்லணும். அது பிரமாணம், நாங்க வந்து சில பிரமாணங்கள் வச்சுருக்குமே நீ சொன்ன. அதுக்கு பதில் நாங்கள் சுத்தீக சமதிகம்யமான பிரம்மம், வேதம்ன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லித்தோன்னு வச்சுக்கோங்க, அது அனுவாதம். அனுவாதம் அனுவாதம் நம்மளை வந்து பசிச்சதுனாக்கா நல்லா சாப்பிட போய் சாதம் சாப்பிட போய் அப்படின்னு சொல்லித்தேன்னு சொல்லுங்கோ, அது வேதம் ஒன்று நமக்கு சொல்ல வேண்டாம். வேதம் நமக்கு சொல்லவே வேண்டாம். ஏன்? நமக்கே அது தெரியும். நம்ம பசு பிறந்த பிறந்த குழந்தை அழகு பசின்னாக்கா எப்படி தெரிஞ்சதுன்னாக்கா உட்கார விசேஷம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. அதனால இங்கே வந்து இதெல்லாம் லோகத்திலேயே தெரிகிற விஷயம். ஆக அது நமக்கு தேவையில்லை. அதே பிரம்மம், இந்த பிரம்மத்தினுடைய சுரூபம் எப்படிப்பட்டது, இந்த பிரபஞ்சமானது எப்படி சிருஷ்டிக்கப்பட்டது, இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் இருக்கு பாருங்கோ, அவைகள்லாம் நமக்கு தெரியாத விஷயத்தை போதிக்கிறது. தெரியாத விஷயங்கள் அம்சாதிகரணத்தில் அழகா சாய்க்க போறார் பாஷக்காரர். இவரு வேதம் வந்து பிரத்யக்ஷ சித்தம், அபேதம் சாஸ்திர சித்தம், அதனால அபேதம் தான் சரி, வேதம் தவறுன்னு அவன் சொன்னான் ஐயா அத்வைதி. அதுக்கு சமாதானம் சாய்க்கிறார் ரெம்பிரமான. இவரு வேதம் வந்து பிரத்யக்ஷ சித்தம்னு சொன்னையே பிரத்யக்ஷம் அது வேணா எடுத்துட்டு போட்டோம். லோகத்துல பார்த்துட்டு இருப்போம், நான் வேற, என் பொண்ணு வேற, என் பேரன் வேற, என் ஆம்பியா வேற அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் பெருமாள் நாமம், பெருமாள் வேற, நாம வேற. பெருமாளுக்கு நம்மெல்லாம் நியாமியமா இருக்கோம், நமக்கெல்லாம் எம்பெருமா நியந்தாவா இருக்கான். இந்த மாதிரிலாம் அவனுக்கு நாம சரீரமா இருக்கோம், நமக்கு அவன் ஆத்மா சரீரி, அவன் ரக்ஷகன், நாம ரக்ஷியன், அவன் சேஷி, நாம சேஷம். இதெல்லாம் சாஸ்திரத்தான் தெரியறது. நமக்கு தெரிஞ்சுதோ நேர நேர தெரியலையே, சாஸ்திரத்தினாலேயே இவைகளும் அறியப்படுகிறது. அப்படி இருக்கச்ச இதையும் சாஸ்திரத்தினால்தான் தெரிஞ்சுக்கணும். ஆகவே அனைத்து ஸ்ருதிகளும் வேதமோ எல்லா ஸ்ருதிகளும் நமக்கு பிரமாணமே. அத்தனை பிரமாணங்களை கொண்டு நாம சாதிக்கிறதுனால நம்ம சித்தாந்தத்துல எந்த விரோதமும் வராது. முத்தகோன் சுவாமி கட்சியத்தை நான் இது பண்றேன், முடிக்கிறேன். எப்படி நிஷ்கரணம் பண்றேன்? ரெண்டு பேருக்கும் விரோதம் சமமா இருக்கு. அத்வைத்தி ஆகட்டும் பாம்பா எல்லாருக்கும் அமாரி தாக்கிக்கணும் வாங்கிக்கணும் யாரா இருந்தாலும். ஆனால் யுக்தி விரோதம் இருக்கிறது உங்களுக்கு தர்க்கம் உண்டுதான் உங்களுக்கு சகக்காரம். தர்க்கம்ன்றது அப்பிரதிஷ்டிதம்,
எனவே திரக்ஷாத்வாயிரம் சுவாமி சாதிச்சிட்டார் சூத்திரக்காரர். தர்க்கா பிரதிஷ்டா நாதுபி அப்படின்னு தர்க்கமானது அப்பிரதிஷ்டிதமானது, பிரதிஷ்டிதம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். அதனால இங்கேயும் வெறும் தர்க்கத்தை கொண்டு நீங்க கொண்டு வந்தாக்கா அது நிற்காது. நாங்க எதை கொண்டு சொல்றோம்? பிரத்யேக பிரத்யேக பிரமாணவாதிகள் வேதம் சொல்றதுன்னு சொல்றோம். அதுவும் வேதத்தினாலேயே தெரிஞ்சு கொள்ளப்படுகிற பிரம்மம், அதனுடைய காரியமான பிரபஞ்சம், நம்மளுடைய சுரூபம், பிரம்மத்தினுடைய சுரூபம், காரியத்தினுடைய சுரூபம் எல்லாமே வேதைக சமதிகம்யம், சாஸ்திரீக சமதிகம்யம். சாஸ்திரீக சமதிகம்யமான விஷயத்துல இவைகள்லாம் எடுபடாது, இவைகள்லாம் நிக்கவே நிக்காது. சாதாரண உங்களுடைய இஷ்டிகள்லாம் அதனால இந்த மாதிரி எங்களை கேள்வியே கேட்க முடியாது. சாஸ்திர சம்பந்தமா போயிட்டதுனால இதுதான் சரியானது. திட்டம் பிரம்ம காரணம், திட்டம் பிரம்ம காரியம் அப்படின்றதுனால இதுதான் சித்தாந்தம். நீங்க சாய்க்கிற இந்த ஸ்லோகத்துல இப்ப பாருங்களோ, கிருஷ்ணம் காரியாத்மனாச்சே பரிணமதி பரம் நாபசிஷ்யேத கிஞ்சித் யத்யம் சான் நிஷ்கலத்வ ஸ்ருதி விஹதிரிதம் கவிதார்க்கிகசிம்ஹாய்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.